வெல்கம் டு மிஸ் பிஸ்கட். நான் உங்கள் தோழி விஜயஸ்ரீ. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வரலாற்றில் மறைக்கப்பட்ட உலகின் வித்தியாசமான கலாச்சாரங்கள் பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் பண்டைய உலகம் அப்படின்னா எகிப்தியர்களின் பிரமிடு, கிரேக்கர்கள், ரோமனியர்களின் போர், அப்புறம் மாயன்களின் காலண்டர், இது மட்டும்தான். ஆனால் பண்டைய உலகத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் நினைக்கிறதை விடவும் நமக்கு தெரிஞ்சதை விடவும் ரொம்பவும் பெருசு. நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சில்லா கலாச்சாரம் பற்றி தான். இந்த சில்லா கலாச்சாரம் நீண்ட காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்த அரச வம்சாவளிகளில் ஒன்று. இது கொரிய தீபகற்பத்தின் ஒரு பகுதியை கொண்டதாக இருக்குது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் படிப்பதற்காக சில அடக்கங்களையும் விட்டுட்டாங்க. இருந்தாலும் சமீபத்தில் ஜில்லா கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு சிறிய தடை ஒன்று கிடைச்சிது. 30களின் பிற்பகுதியில் வாழ்ந்த ஒரு பொண்ணோட எலும்பு கூடு தான் அது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று தலைநகரான ஜில்லா, அதாவது கியாங்ஜி அருகே இது கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணோட எலும்புகளை பகுப்பாய்வு செஞ்சதில் அவங்க அரிசி, உருளைக்கிழங்கு, கோதுமை இதெல்லாம் அதிக அளவில் சாப்பிட்ட சைவ உணவு உண்பவராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு நீளமான மண்டை ஓடும் இருந்ததா தெரிய வந்திருக்கு. அந்த ஜில்லா கலாச்சாரம் எப்படி உருவாச்சு அதோட வரலாறு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜில்லா மன்னன் பக் ஹியாங்ஜியாஸ் அப்படிங்கிறவரால் தான் இது நிறுவப்பட்டிருக்கு. அவர் காற்றில் ஒரு மர்மமான முட்டையிலிருந்து குஞ்சு பொறித்ததாகவும், ஒரு டிராகனின் விழா எலும்பிலிருந்து பிறந்த ராணியை மணந்ததாகவும் ஒரு புராண கதை இருக்குது. காலப்போக்கில் ஜில்லா கலாச்சாரம் ஒரு பணக்கார பிரபுத்துவ வர்க்கத்துடன் ஒரு மையப்படுத்தப்பட்ட படிநிலை சமூகமாக வளர்ந்துருக்கு. ஜில்லா மக்களிடம் இருந்த மனித எச்சங்கள் அரிதானவே இருந்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கலாச்சாரத்தினால தயாரிக்கப்பட்ட பலவிதமான ஆடம்பரமான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது சிந்து கலாச்சாரம். நவீன கால பாகிஸ்தானில் உள்ள சிந்து நதியிலிருந்து அரபிய கடல், அப்புறம் இந்தியாவில் கங்கை வரைக்கும் மக்கள் நிலம் விரிவடைந்திருக்கு. சிந்து அப்படிங்கிறது மிகப்பெரிய பண்டைய நகரப்புற கலாச்சாரமாகவும் இருக்குது. சிந்து நாகரிகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடிச்சிருக்கு. சுமார் 3300 பிசி, அப்புறம் சுமார் 1600 பிசி வரைக்கும் அரபர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த இந்த சிந்து மக்கள் அவங்களோட நகரங்களுக்கு கழிவு நீர், அப்புறம் வடிகால் அமைப்புகளை உருவாக்கி சுவாரஸ்யமான சுவர்களையும் களஞ்சியங்களையும் கட்டியிருக்காங்க. மட்பாண்டங்கள், அப்புறம் மெருகூட்டப்பட்ட மணிகள், அந்த மாதிரி கலைப்பொருட்கள் உற்பத்தி செஞ்சதா அகழ்வாராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. விஞ்ஞானிகள் சிந்து சமவெளியில 7500 முதல் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெரியவர்களிடம் இருந்து 11 துளையிடப்பட்ட மோலர்களை கண்டுபிடிச்சதா நேச்சர் இதழில் 2006 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2012 ஆண்டுல ஒரு ஆய்வு காலநிலை மாற்றம், அப்புறம் பருவமழையை பலவீனப்படுத்தியது, அது மட்டும் இல்லாம அரபர்கள் நிலத்துல பெரும் பகுதி வறண்டதால சிந்து நாகரிகம் படிப்படியா கலைக்கப்பட்டு ஈரமான தட்பவெப்ப நிலைக்கு இடம்பெயர கட்டாயப்படுத்தப்பட்டதா தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.